ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டி ரியாக்ட்ஸ். அதே தான் தலைவரோட அண்ணாத்த ட்ரெய்லருக்கான ரியாக்ஷன். பாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறமா பல கன்ஃபியூஷன்ஸ், கேள்விகள் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். அதே மாதிரி தான் எங்களுக்குள்ளேயும் இருந்துச்சு. அதில் ஃபர்ஸ்ட் வீரம் விஸ்வாசமாக லைட்டாக பட்டிட்டிங்கிரிங் பண்ணி அண்ணாத்த அப்படிங்கிற டைட்டிலில் கொடுத்துருக்காரோ அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருந்திருக்கும். எனக்கு முக்கியமாக இருந்துச்சு. அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் வீரம் படத்தில் தம்பி சென்டிமெண்ட், இங்கே தங்கச்சி சென்டிமெண்ட். அண்ட் விஸ்வாசம் படத்தில் வெட்டியாக ஊரை சுற்றிட்டு ஊருக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. பட் இதில் பிரசிடென்ட் அப்படிங்கிற பதவியை கொடுத்து ஊருக்கு நல்லது பண்ண சொல்கிறாரு. பட் அதே அடி தடி வெட்டு குத்து இருக்கும் அப்படிங்கிறது எந்த டவுட்டும் இல்லை. இதுவாக இருக்குமோ? அதுவாக தான் இருக்கும். இல்லை இதுவாக தான் இருக்கும். இருக்கும் இல்லையா அந்த மாமன் பையனுக்கான சண்டைகள். எஸ், அதே தான் நம்ம தலைவருக்கு மீனா மேமும் குஷ்பு மேமும் நடிச்சுக்கிறாங்க. பட் அதில் நடுவில் நயன்தாரா வராங்க, அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறத எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மூணாவது, எப்படி இதுவரைக்கும் வந்து இந்திய சினிமாவில் தங்கச்சியை பாலும் தேனும் கொடுத்து புஜிட்டிக்காக வளர்த்தி குரங்கு கையில் கொடுத்துருவோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் தலைவர் பண்ணிட்டாரு போல். அதுக்கப்புறம் நடக்கிற விளைவுகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இந்த ஆர்நாத் அப்படிங்கிற படம் மூலமாக பார்க்க போகிறேன்னு ட்ரைலர் பார்க்கும்போதே புரியுது. அண்ட் இவங்கெல்லாத்தையோட முக்கியமான விஷயம் வில்லன்ஸ். தெலுங்கு படத்தில் இருக்கிற எல்லா வில்லன்ஸையும் தீபாவளி ஆஃபரில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு நம்ம சிறுத்து சிவா அவர்கள். அது எப்படியாவது ஒரே படத்தில் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த ஆர்நாத் படத்தில் போட்டிருக்காரு. அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். ஒரு நாலு தெருவ ரெண்டு பேரும் சேர்ந்து லோலோலோலோலோலோலோலோ சுத்துறோம், நறுக்கா ஒன்பது பேரை செலக்ட் பண்ணி தூக்குறோம், ஜெயிக்கிறோம். அண்ட் வில்லன்ஸுக்கு ஏற்ற மாதிரியே ஏகப்பட்ட காமெடியன்ஸும் இருக்காங்க. ஒரு பக்கம் சூரி, இந்த பக்கம் சதீஷ், அந்த பக்கம் சத்யன், இன்னொரு பக்கம் நம்ம கிங்ஸ்லே. ஏகப்பட்ட காமெடி அள்ளி வீச போறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏகப்பட்ட கேள்விகளில் இந்த கேள்வியும் இருந்திருக்கும். எஸ் தலைவருக்கு வயசு ஆகுமா ஆகாதா, இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஆடிட்டு இருக்காரு அப்படிங்கிற டவுட். அவரோட பர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு குறையும் வைக்கலை, மற்ற கேரக்டர்ஸும் வைக்கலை. அண்ட் நம்ம இமான் அவர்களோட இசையை பற்றி இந்த இடத்துல சொல்லி ஆகணும். எஸ் ட்ரெய்லர் எந்த அளவுக்கு எனர்ஜியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியே அவரோட இசை ஃபுல் எனர்ஜியை கொடுக்குது. எப்போ இந்த பூஜை முடியும், இது எப்போ முடியும் எனக்கே தெரியாது. எல்லாமே அற்புதமாக இருக்குது. இமான் அவர்களும் அவரோட வேலையை பக்குவமாக செஞ்சுருக்காரு. உங்களுக்கும் இதே மாதிரி பல கேள்விகள் இருக்கும். இதெல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருங்க. அடுத்த ஒரு ட்ரெய்லர் ரியாக்ஷன்ல உங்களை வந்து சந்திக்கிறேன்.